Hi students, CP here. Class 10 standard, chapter 8, statistics and probability, exercise 8.4, question number 13. If A, B, C are any three events such that the probability of B is twice as that of probability of A. So question la enna nalla given kuduthirukangaendradha konjam theliva elunga, idhu konjam periya question mari irukum, adanal given konjam careful ah elunga. So enna kuduthirukanga appadina, first of all probability of B is, adhaadu P of B is twice that of the P of probability of A. Okay, so probability of B is twice that of the probability of A. So B indradhu A oda rendu madangu, so probability of A mari 2 times. Adutathu, and probability of C is thrice that of the probability of A. Adhaadu P of C indradhu A oda 3 madangu, P of A mari 3 madangu. Okay, so idha kuduthutanga, vera na kuduthirukanga. And if P of A intersection B is 1/6. A intersection B is 1/6. அடுத்தது P of B intersection C. P of B intersection C is 1/4. அடுத்தது P of A intersection C is 1/8. Sorry. P of A in A union B union C is 9/10. P of A intersection B intersection C is 1/15. Okay. Then find P of A, P of B, P of C. இதா question. Okay. சரி. இது எல்லாமே சேர்ந்து ஒரே ஃபார்முலால வர மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு நமக்கு. அதுதான் அடிஷன் ப்ராபபிலிட்டி தியரம். கரெக்ட்டா? APT தியரம். சோ ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் இந்த சம்ம. சோ ஆல்ரெடி இந்த ஃபார்முலா பார்த்திருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சோ அந்த ஃபார்முலா எழுதிறேன் பாருங்க. Probability of A union B union C equal to P of A plus P of B plus P of C minus P of A intersection B minus P of B intersection C minus P of A intersection C plus P of A intersection B intersection C. So இதுல என்ன நல்ல values தெரியுமோ எல்லாத்தையும் எடுத்து substitute பண்ண போறோம். Okay. சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்படி பண்ணீங்க அப்படினா P of A union B union C ஓட வேல்யூ எவ்வளவு? 9/10 equal to P of A ஓட வேல்யூ தெரியாது. அத கொடுக்கல. அப்படியே வெச்சுக்கோங்க. P of B ஓட வேல்யூ 2 into P of A. 2 into P of A. P of C ஓட வேல்யூ 3 into P of A. 3 into P of A. minus P of A intersection B 1/6. 1/6 அடுத்து B intersection C 1/4 minus 1/4 அடுத்து C A intersection C வந்து 1/8 minus 1/8 அடுத்தது A intersection B intersection C வந்து 1/15 so plus 1/15 okay இப்போ நமக்கு A மட்டும்தான் வேணும் so இது மூணு A-வை ஆட் பண்ணீங்க அப்படினா 1A 1 of 1 P of A 2 P of A 3 P of A மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 6 P of A னு வரும் so அப்ப இந்த 6 P of A மட்டும் ரைட் சைடுல வச்சிக்கிட்டு மத்த எல்லாத்தையும் நான் என்ன எங்க அனுப்ப போறேன்னா லெஃப்ட் சைடுல அனுப்ப போறேன் இது எல்லாமே அந்த பக்கம் அதாவது இது ஃபுல்லா அந்த பக்கம் போக போகுது ஓகே இந்த டேர்ம் ஃபுல்லா எடுத்து போலாமா போனீங்கன்னா என்ன வரும் அங்க ஏற்கனவே என்ன இருக்கு 9/10 இருக்கு இங்க இருந்து போறப்ப -1/6 வந்து +1/6 ஆ மாறிடும் அதே மாதிரி +1/4 ஆ மாறிடும் அதே மாதிரி +1/8 ஆ மாறிடும் அது இல்லாம +1/15 அடி போச்சு போறப்ப -1/15 ஆ மாறிடும் ஓகே ரைட் இப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து காமனா நான் என்ன பண்ண போறேன்னா எல்சிஎம் எடுக்க போறேன் ஓகே அப்படி எல்சிஎம் எடுத்தேன்னா 6 அது இந்த பக்கம் எழுதிக்கிறேன் 6 இன்டு பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஒரு சொல்லுங்க நான் இங்கே எடுக்கிறேன் பாருங்க 10, 6, 4, 8, 15 கரெக்டா கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறேன் 10, 8, 10, 6, 4, 8, 15 சோ இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படினா எல்சிஎம் எடுக்கறோம் அப்படி எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படினா 5 டேபிள்ல போடிங்க அப்படினா 2 6 4 8 3 ஓகே அடுத்து இத வந்து 2 டேபிள்ல போடிங்க அப்படினா 1 3 2 4 3 अगेन என்ன பண்ணுங்க 3 டேபிள்ல போடிங்கனா 1 1 2 4 1 அகைன் 2 டேபிள்ல போடிங்க அப்படினா 1 1 1 2 ஓகே இதுக்கு அப்புறம் நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது இல்ல
எப்படி இருந்தாலும் பண்ணீங்கனாலும் டூ மட்டும் தான் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். ஃபைவ் டூ சார் டென்னு, டென் த்ரீ சார் தேர்ட்டி, தேர்ட்டி இன்டூ டூ வந்து சிக்ஸ்டி, சிக்ஸ்டி இன்டூ டூ வந்து 120. ஸோ டோட்டலாக எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன வருதுன்னா 120 வருது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்துக்கூடையும் மேலையும் கீழையும் சேமாக மாற்றணும். ஓகே, அதாவது டென்னை வந்து எது கூட மல்டிபிள் பண்ணால் 120 வரும், டென்னை வந்து 12 கூட மல்டிபிள் பண்ணால் 120 வரும், அதே 12-ஆல் மேலேயும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 9 × 12 எவ்வளோ அப்படின்னா 108, 108. அதே மாதிரி சிக்ஸை எது கூட மல்டிபிள் பண்ணால் 10 × 120 வரும், 20-ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா வரும். ஸோ அதே மாதிரி மேலேயும் 20-ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ ப்ளஸ் 20. அடுத்தது ஃபோர் எதால் மல்டி பண்ணால் 120 வரும், 30-ஆல் பண்ணால் வரும். ஸோ இன்ட்டு 30. ஸோ அதிலே அதே மாதிரி மேலேயும் என்ன பண்ண போகிறோம், 30-ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் 30. அதே மாதிரி 8 ஏதாவது மட்டும் பண்ணால் 120 வரும் அப்படின்னா 15-ஆல் பண்ண வரும். ஸோ மேலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 15-ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம் இன்ட்டு 15. ஸோ ப்ளஸ் 15. லாஸ்ட்டாக 15 ஏதாவது மட்டும் பண்ணால் வரும் அப்படின்னா 15 வந்து 8 டைம்ஸ் 8-ஆல் பண்ணிங்கன்னா வரும். ஸோ மேலேயும் என்ன பண்ண போகிறோம்னா 8-ஆல் மட்டும் பண்ண போகிறோம், ஆனால் -8 அது மட்டும் மறந்துடாதீங்க, இது மட்டும் மைனஸில் வரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை சால்வ் பண்ண போகிறோம். 120 கீழே இருக்கட்டும், மேலே இருக்கிறது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா 108ல் 8 போயிடுச்சுன்னா 100 ப்ளஸ் 150, 165, 165 வருது, 165. ஃபைவ் டேபிளில் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து 33 டைம்ஸ், இது 24 டைம், 24 டைம்ஸ். ஓகே ஃபைன், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 6 × P(A) = 33/24. இப்போ இந்த சிக்ஸை கீழே கொண்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல சிக்ஸ் எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடாது, அதனால் அதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கீழே கொண்டு வந்து இது கூட மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கே இருக்க மல்டிபிள் இங்கே வந்துச்சுன்னா டிவைட் ஆகிடும். ஸோ இன்டூ சிக்ஸ், சிக்ஸ் சாரி 60 இல்லை 6. ஓகே, ஸோ சிக்ஸ் கூட மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 24 × 6 என்ன வரும் அப்படின்னா 720 வரும். ஓகே, 720, ஒன் செகண்ட், 720 சாரி 144 வரும். ஸோ 144 = ஸோ 33/144 அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். த்ரீ டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 11 டைம் வரும், இது வந்து 14-ல் 3 வந்து 4 டைம்ஸு, பேலன்ஸ் 2 24-ல் 3 வந்து 8 டைம்ஸ். ஸோ 48, 11/48. ஸோ இதுதான் வந்து பி ஆஃப் ஏ. அவங்க கேட்டிருக்க கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏ தனியாக, பி ஆஃப் பி தனியாக, பி ஆஃப் சி தனியாக, மொத்தம் மூணுத்தையும் தனித்தனியாக கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. பி ஆஃப் ஏ தெரிஞ்சினாலே பி அண்ட் சி கண்டுபிடிச்சலாம், ஏன்னா நமக்கு கண்டிஷன் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். பி ஆஃப் பிக்கு வந்து 2 × P(A), பி ஆஃப் சி வந்து 3 × P(A). ஸோ அதை அப்படியே ஈஸியாக இதில் போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிச்சலாம். அப்போ பி ஆஃப் பி வந்து என்னென்னா 2 × P(A), அதாவது 11/48. ஓகே, ஸோ அப்போ பி ஆஃப் பியோட ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா 22/48. ஓகே, நெக்ஸ்ட்டு பி ஆஃப் சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 × 11/48. ஸோ இங்கே வந்து 33/48, 33/48 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா சிம்பிளிஃபை ஆகும். ஸோ ஃபைனலாக பி ஆஃப் பியோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா டூ டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 11/24, 11/24. இது அப்படியே த்ரீ டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 11/16. ஓகே, ஸோ பி ஆஃப் சியோட வேல்யூ வந்து 11/16. இங்கே பி ஆஃப் பியோட வேல்யூ வந்து 11/24. புரிஞ்சுதா? தேங்க்யூ. செம்ம கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் ஸ்டில் ஈஸி தான். ஓகே, பொறுமையாக பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. ரைட், தேங்க்யூ.